ஹாய் படிஸ், யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, மற்ற பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நீங்கள் மற்ற பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்றில் வந்து லிங்க்கில் வச்சுக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் பே, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எதுலையாவது ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் பேங்க் அக்கௌண்ட்டை, ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமேசான் பே மூலமாக எப்படி வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அமேசான் அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பாருங்கள், கீழே வந்து பாருங்கள் சென்ட் மணின்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா இது மாதிரி தான் வரும் ஆப்ஷன்ஸு. கீழே வந்து பாருங்கள் டூ மொபைல், ஸ்கேனு, டூ யூபிஐ ஐடி அதெல்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் டூ பேங்க்குன்னு இருக்குது, அந்த பேங்க்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்குது. உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் ஐஎஃப்எஸ்சி கோடு, அதாவது வந்து ஐபிஓஎஸ் போட்டு 6000000 போட்டு 1 கடைசியில் வரும், இதுதான் ஐஎஃப்எஸ்சி கோடு. சப்போஸ் நம்மளுக்கு தெரியலனாலும் நீங்கள் சர்ச் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு இருக்கு பாருங்கள், அதில் வந்து சர்ச் பண்ணால் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐஎஃப்எஸ்சி கோடு எடுத்துக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதாவது உங்கள் ஐபிபிபியோட அக்கௌண்ட் நம்பர் போடணும். இதில் வந்து டைரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஐபிபிபியில் ஏற்றி தான் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் நம்பர், அதாவது ஐபிபிபியோட அக்கௌண்ட் நம்பரை எழுதிக்கோங்க. திரும்ப வந்து ரீஎன்டர், அதே வந்து ஐபிபிபியோட அக்கௌண்ட் நம்பரை திரும்ப எழுதிட்டு அதுக்கும் கீழே வந்து பாருங்கள் உங்களோட நேம் கேட்டிருக்காங்க, நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ரொசீட் டு சென்ட் மணின்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் இது மாதிரி போகும். உங்களோட நேம் வந்து உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த இது வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரோட கடைசி 4 டிஜிட்டோடு வந்திருக்கும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து போட்டுக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ்பிஐலேருந்து நான் 50 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு ஏற்றுறேன். ஸோ 50 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டுட்டு பே நவுன்னு இருக்கு பாருங்கள் கீழே, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இது மாதிரி தான் போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி, அதாவது 6 டிஜிட் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து டிக் சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபிபிபி அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் ஏறியிருக்கும். அதை செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபிபி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் எம் பின் கேட்கும், அந்த 4 டிஜிட் நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் ஆப்பை. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. இதில் வந்து மினி ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்து, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் நான் 50 ருபீஸ் அனுப்புவேன், அது வந்து எனக்கு சென்ட் ஆகிடுச்சு. ஸோ மெசேஜில் வந்திருக்கு. ஸோ ஓகே, பேக் போகிறேன். பேக் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள் இந்த ஆப்பையே. பண்ணிங்கன்னா கீழே வந்து பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ்ன்னு இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் POSB ஸ்வீப் அவுட்டுன்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஐபிபிபி அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் என்னோட ஐபிபியில் வந்து 50 ருபீஸ் போட்டேன். போட்டனால பாருங்கள் பேலன்ஸ் 50 ருபீஸ் காட்டுது. எப்பயுமே வந்து நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா எப்பயும் அமௌண்ட்டை வந்து கம்மியான அமௌண்ட்டாக, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரை பண்ணுங்கள், 10, 20 அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள். எடுத்த உடனே ஹை ரேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. நான் 50 ருபீஸ் வந்து போட்டேன், ஸோ வந்துருச்சு. அடுத்து வந்து என் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1 ருபீ வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ 1 ருபீ போட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா என் செல்லுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த 6 டிஜிட் ஓடிபியை வந்து என்டர் பண்ணி கீழே வந்து சப்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்ட்டு சக்ஸஸ்ஃபுல்னு டிக் சிம்பிள் காட்டுது. அவ்வளோதான், உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 1 ரூபாய் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஐபிபி அக்கௌண்ட்டில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்கீம்க்கெலாம் வந்து அது மூலமாக எப்படி அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது,
எம்பின் வந்து மறந்துச்சுன்னா எப்படி திரும்ப ரீசெட் பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.